அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சிவில் எக்ஸாம் வைப் செஷன் இன் டிஎன்பிஎஸ்சி ஏஇ சிவில் சிடிசிடி யூடியூப் சேனல். இந்த வீடியோ இல்லாமல் எஸ்டிமேஷனில் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது என்னன்றதை ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன். அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிடெக்ஷன் ரூல் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிங், பெயிண்டிங் அண்ட் ஒயிட் வாஷிங் டிடெக்ஷன் ரூல் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஒர்க் அண்ட் மேசனரி ஒர்க்கோட டிடெக்ஷன் ரூல் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அக்யூரிசி ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், ஸோ டிகிரி ஆஃப் அக்யூரிசி வந்து ஃபுல்லாக தெளிவாக பார்த்தோம். அப்புறம் வந்து பெயிண்டிங் கோஎஃபிஷியன்ட் ஒரு ஒரு இதுக்கும் வந்து எவ்வளோ இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் டோர்ஸாக இருக்கட்டும், விண்டோவாக இருக்கட்டும், ஃபுல்லி பேனல் டோராக இருக்கட்டும், விண்டோவாக இருக்கட்டும், கோரிகேட் அயன் ஷீட்டை வந்து எவ்வளோ வந்து பெயிண்டிங் கோஎஃபிஷியன்ட் இருக்கணும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோரிகேட்டட் ஷீட் வந்து ஸ்டாண்டர்டாக எப்படி இருக்கும், ஓகேங்களா, எந்த மாதிரி வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஒர்க்குக்கு தகுந்த யூனிட் ஆஃப் மெஷர் வந்து எப்படி மெஷர் பண்ண போகிறோம், எந்த மெட்டீரியலுக்கு இல்லை எந்த ஒர்க்குக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு மீட்டர் கியூப். ஸோ எது இதெல்லாம் வந்து எம் கியூபில் வந்து பண்ண போகிறோம். ஸோ கியூபிக் மீட்டரில் ஒரு மீட்டர் கியூப்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீட்டர் கியூப் கியூபிக் மீட்டரில் என்னென்ன ஒர்க்குக்கெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்கவேஷன் ஒர்க். ஸோ எக்ஸ்கவேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை பேக் ஃபில்லிங்காக இருக்கட்டும், ரீஃபில்லிங், ஓகேங்களா. எக்ஸ்கவேஷனாக அந்த சாயில் வந்து எக்ஸ்கேட் பண்ணி போடுறது. ஸோ பேக் ஃபில்லிங்னா மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணுறது, ரீஃபில்லிங் சொன்னாலும் மறுபடியும் அந்த எக்ஸ்கேட் பண்ண ஏரியாவில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா வந்து மீட்டர் கியூப், ஓகேங்களா. கியூபிக் மீட்டர் தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்கியூஷன் மீட்டர் கியூப்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். பேக் ஃபில்லிங் ரீஃபில்லிங்கும் வந்து மீட்டர் கியூப்பில் தான் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பாரோ பிட்டு கிட்டத்தட்ட எக்ஸ்கியூஷன் ஒன்றே தான். ஸோ பாரோ பிட் வந்து எக்ஸ்கியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதற்கு ஒரு சில இது வந்து இருக்குது, ஓகேங்களா, கண்டிஷன்ஸ் இருக்குது. பாரோ பிட்டுக்கும் ஒரு சில ரெண்டுத்துக்கும் சிமிலர்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து சாயில் வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான். இருந்தாலும் அதுக்கு அதுக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து சாண்ட் ஃபில்லிங் வந்து, ஸோ ஜென்ரலாக ரீஃபில்லிங்காக இருக்கட்டும், பேக் ஃபில்லிங் இருக்கட்டும், இல்லை ஃபில்லிங், ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு கட்டிங் போர்ஷனாக வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சாண்ட் மூலிமா பண்ணுறதுனால சாண்ட் ஃபில்லிங். ஸோ இது நாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கியூபிக் மீட்டர் ஒரு மீட்டர் கியூபிக்ஸில் வந்து நம்ம வந்து அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எஸ்டிமேட்டிங் பண்ணும்போது தான் கியூபிக் மீட்டரில் தான் வந்து நம்ம எஸ்டிமேட் வந்து பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசிசி, ஓகேங்களா, பிளைன் சிமெண்ட் காங்கிரீட்டும் இருக்கட்டும், இல்லை ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ் சிமெண்ட் காங்கிரீட்டாக இருக்கட்டும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீட்டர் கியூப்பில் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர்மெண்ட் வந்து எடுப்போம், ஓகேங்களா. இப்போ வந்து 1 MQ எவ்வளோ வந்து மேனுவலாக வந்து ஒரு மேசன்ஸ் வந்து தேவைப்படும், எத்தனை மேசன்ஸ் தேவைப்படும், ஸோ எவ்வளோ வந்து காங்கிரீட் தேவைப்படும், ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்கியூப்னு சொல்லுவோம். ஸோ ஆர்சிசி வந்து எம்கியூப், அதே வந்து பிசிசிக்கு எம்கியூப். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்சிசி பிசி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ப்ரீகேஸ்ட், இப்போ நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ரீகேஸ்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த ப்ரீகேஸ்ட் மெட்டீரியல் யூனிட்ஸ்க்கு சரி நம்ம யூஸ் பண்ணுறது எம்கியூப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சன்ஷேட், ஸோ சஜான்னு சொல்லுவோம். ஸோ சன்ஷேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஆர்சிசி ஸ்லாப் திக்னஸ் வந்து கொடுப்போம். ஸோ 4.5 inches வந்து கொடுப்போம், ஆர் 6 inches வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதையும் வந்து நம்ம வந்து எம்கியூபில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ மீட்டர் ஸ்கொயர் போட்டுறாதீங்க, திக்னஸ் கம்மியாக இருக்குது, லென்த் கம்மியாக இருக்குன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து போட்டுறாதீங்க. இது வந்து மீட்டர் கியூப் வால்யூமில் தான் வரும், ஓகேங்களா. மீட்டர் கியூபாக இருந்தாலும் கியூபிக் மீட்டராக இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து வால்யூம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு, ஓகேங்களா, மஸ்ட்டு எக்ஸ்கவேஷன் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு காங்கிரீட் ரிலேட்டட் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிக் ஒர்க். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து எல்லா பிரிக் ஒர்க்கும், ஓகேங்களா, எல்லா பிரிக் ஒர்க்கும் வரும். ஸோ அதில் வந்து ஒரு சில பிரிக் ஒர்க்ஸ் வந்து வராது, ஆல்ஃப் பிரிக் ஒர்க்கு, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் பிரிக் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து கேப் கேப்பாக விடுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும்ன்றது நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு ஆல் பிரிக் ஒர்க் வந்து மீட்டர் கியூப்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து மீட்டர் ஸ்கொயரில் போகும், அது என்னன்றது நம்ம வந்து தெளிவாக அடுத்த இதில் பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோன் மேசன்ரி ஃபுல்லாகவே மீட்டர் கியூப்பில் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஆர்ச்சஸில் யூஸ் பண்ணுற எல்லா மேசன்ரி ஒர்க்கும் நம்ம ஒர்க் மெஷர்மெண்ட் ஒர்க் எடுக்கிறது எல்லாமே வந்து மீட்டர் கியூப்பில் தான் வந்து எடுப்போம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து வுட் ஒர்க் இன் ஃப்ரேம். ஸோ ஃப்ரேமில் இருக்கிற வுட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம மீட்டர் கியூபில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட மினிமம் அக்யூரேசி பார்த்தோன்னா வுட் ஒர்க் இன் வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.001 அண்ட் மீட்டர் ஸ்கொயரில் சொல்லுவோம், ஓகே. வால்யூம் வந்து மீட்டர் கியூபில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.000, ஓகேங்களா, 20 வரும். அப்புறம் வந்து 2 meter ஸ்கொயர்னு வரும், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருந்தோம். ஸோ ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருப்பேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த மீட்டர் ஸ்கொயர் அண்ட் மீட்டர் இதெல்லாமே வந்து நம்ம கேஜிஸ் இதெல்லாமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே போல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ அப்படின்றது கமெண்ட் வந்து தெரிவிங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.